பாரதியினுடைய கண்ணம்மா பாடல்களை அவர் கண்ணனை நினைத்து குழந்தையாகவும் சேவகனாகவும் தோழனாகவும் தோழியாகவும் காதலியாகவும் பல வடிவங்களில் கண்ணனை நினைத்து கண்ணம்மா என்ற ஒரு பாத்திரத்தை உருவாக்கி பல பாடல்களை படித்துள்ளார். அந்த பாடல்கள் எல்லாமே சினிமாவில் மிக அழகாக கையாளப்பட்டிருக்கின்றது. ரேகா என்ற படத்தில் இசையமைப்பாளர் இமான் அவர்களுடைய இசை கோர்வைக்குள் யுகபாரதி அவர்கள் இந்த கண்ணம்மா பாடலை மிகவும் அழகாக வடிவமைத்துள்ளார். அந்த பாடல் வந்து பாரதியினுடைய பாடலில் இருந்து எவ்வாறு இந்த பாடலுக்குள் யுகபாரதி எழுதிய பாடலுக்குள் மெல்ல நகர்கின்றது என்பதைத்தான் இன்று நான் பார்க்கப் போகின்றேன். பாரதியினுடைய பாடலில் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வக்களஞ்சியமே, என்னை கழி தீர்க்க உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை கழி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், பிள்ளைக்கனியமுதே கண்ணம்மா, பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே என்று ஒரு ஆரம்பமாக அவர் எழுதுகின்றார். இந்த வரிக்குள் அவர் பிள்ளை களஞ்சியமே, செல்வக்களஞ்சியமே, பிள்ளையை அப்படியே கொண்டு வருகிறார். செல்வக்களஞ்சியமே, பேசும் பொற்சித்திரமே, ஆடி வரும் தேனே என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய மனநிலை, அந்த குழந்தையினுடைய உருவத்தை ஒரு கண்ணன் அந்த குழந்தையாக வந்தால் அவர் முன் வரும்பொழுது எப்படி வருவான், ஆடி வரும் பொற்சித்திரமே, தேடி வருகின்ற தேனே, செல்வக்களஞ்சியமே என்றெல்லாம் ஒரு மிகைப்படுத்த முடியாத ஒரு உணர்வு. அதாவது ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தை சரியாக உணர்ந்து அந்த வார்ப்புக்குள் அந்த பாடலை அவர் வார்த்து வைத்திருக்கின்றார். அந்த பாடல் வரிகளை வைத்து பல சினிமா பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஏறக்குறைய ஒரு என்னை பொறுத்தவரையில் ஒரு 30-40 பாடல்களுக்கு மேல் நான் அறிவேன். அந்த மாதிரி பாடல்களில் கண்ணம்மா கண்ணம்மா, அழகு பூஞ்சிலை பாருங்கள், பேசும் பொற்சித்திரம் இங்கே அழகு பூஞ்சிலையாக மாறுகின்றது, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை, அந்த முதல் வரிகளுக்குள் உள்ள தேன் அப்படியே வருகின்றதே, பேசும் பொற்சித்திரமே, ஆடி வரும் தேனே என்ற அந்த வரிகளை யுகபாரதி அவர்கள் அழகாக கையாண்டு கண்ணம்மா கண்ணம்மா, அழகு பூஞ்சோலை கண்ணம்மா, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை, சின்னஞ்சிறே கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, என்னை கழி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், பிள்ளை கனியமுதே கண்ணம்மா, பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே. இந்த பாடலின் வரிகளை கவிஞர் யுகபாரதி அவர்கள் எப்படி இந்த சினிமாவுக்குள் மிக அழகாக புகுத்தியுள்ளார் என்று பார்த்தால், கண்ணம்மா கண்ணம்மா, அழகு பூஞ்சிலையே, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழையே, உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா. இதே அதே பாரதியினுடைய அதே மட்டில் நான் பாடுறேன் இந்த பாடல். ஆனால் இமானவர்கள் அமைத்த மட்டை நாங்கள் பிறகு பார்ப்போம். உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா, நெஞ்சமே துள்ளி குதிக்கு ரெடி, எங்கும் சொல்லும் தேனே, ஒளி வீசும் மணி தீபம் கண்ணம்மா. இப்படி இந்த பாடலை வந்து ஒரு அந்த பாட்டுக்குள்ளே இப்படி கொண்டு வர்றாங்க. ஒரு பாட்டை இன்னொரு பாட்டலாக மாறு, ஒரு கவியை இன்னொரு கவியாக மாற்றுவது, ஒரு கவியிலிருந்து இன்னொரு கவி பிறக்கின்றது. மிக அழகாக இந்த படம் கூட அழகாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. யுகபாரதி அவர்கள் எழுதிய பாடலில் சில வரிகள் மிகவும் அற்புதமான வரிகளாக, என் மனதை மிகவும் கவர்ந்த வரிகளாக காணப்படுகின்றது. என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலையே, தேன் கூடே என்று தேன்
பாரதி தேன் என்று சொல்லி ஒரு வரியை கொடுத்திருக்கின்றார். பொழியும் தேனே என் முன்னே வருகின்ற பொழியும் தேனே என்ற மாதிரி பாரதி ஒரு வரியை கொடுத்திருக்கின்றார். அதே வரிகளை அந்த தேன் என்ற சொல்லை வைத்தே என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன் மொழியே என்று மொழியையும் சேர்த்து தேன்மழை என்று அதையும் சேர்த்து செவ்வருத்தி பூ போலே ஸ்நேகம் வாய்மொழியே உன் வாய்மொழி வந்து செவ்வருத்தி பூ போலே செவ்வருத்தியை கொள்கின்றார் என்றால் செவ்வருத்த மரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்றால் எந்த பிரதேசத்திலும் அது வளரக்கூடியது, குளிர் பிரதேசத்திலும் வளரக்கூடியது, கோடை உள்ள வறண்ட பிரதேசத்திலும் வளரக்கூடியது. இப்பொழுது இங்கே பார்த்தீர்கள் என்றால் நான் செவ்வரத்த மரத்திற்குள்ளே தான் நான் இங்கே அமர்ந்து இதை பேசி கொண்டிருக்கின்றேன். இது ஒரு குளிர் பிரதேசம். குளிர்காலத்தில் இலைகளை உதிர்த்து விட்டு குச்சிகளாக இருந்து மீண்டும் துளிர்த்து மீண்டும் அது தன்னுடைய அழகிய உருவத்தை காட்டும். அதுபோல் தான் அன்பு இல்லாது இருப்பது போல் இருந்து பின்பு அது துளிர்விட்டு அது தன்னுடைய முழுமையான குணத்தை காட்டும். ஆகவே தான் இங்கே வந்து செவ்வருத்தி பூ போலே சிநேகமான தாய்மொழியே வாய்மொழியே என்று பாரதி யுகபாரதி அவர்கள் அதை எழுதியிருக்கிறார். செல்ல கொஞ்ச கோடை கூட மார்கழியாகும். செல்லம் செல்லமாக உன்னுடன் கொஞ்சும் போது, உன்னுடன் நான் பேசும் பொழுது, குழந்தையை பார்த்து நான் பேசும் பொழுது, செல்லமாக உன்னுடன் கொஞ்சும் பொழுது இந்த கோடை கூட மார்கழியாக மாறிவிடும். பால்நிலா உன் கையில் சோறாக்கி போகிறதே என்று. பால்நிலா அது வந்து ஒரு வட்ட வடிவமான ஒரு பானை வடிவம். அந்த பால் நிலா, பால் உள்ளே இருக்கின்றது பால் நிலா, அந்த பால் நிலா பானை உன் கையில் சோறாக்கி போகிறது என்று அந்த அந்த உவமை வந்து உன் கை வந்து அவ்வளவு மென்மையானது, உன்னுடைய கையுடைய சூடு, உன்னுடைய கையில் உன்னுடைய மென்மையான கையில் இருக்கிற சூடு என்னுள்ளே ஒரு பெரும் உருவாக்கத்தை உருவாக்கின்றது, பெரும் சமையலை செய்து விடுகின்றது. பால் நிலா உன் கையில் சோறாக்கி போகின்ற உண்பதற்கான உணவு அதை போல ஒரு உணர்ச்சியை எனக்கு உருவாகி கொண்டு கொடுத்து விட்டு போகின்றது என்று அந்த கவிதையினுடைய அழகு மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாரதியினுடைய கவிதையை பயன்படுத்தி பல பாடல்கள் வந்திருந்தாலும் அண்மையில் வந்த இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு பாடலாக இருக்கின்றது. இவர்கள் தன்னுடைய பாடல் பாரதியின் பாடலில் இருந்துதான் பிறந்தது என்பதை வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றார். அவர் அந்த பாடலில் ஒரு வரியில் சொல்லுகின்றார், பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான், பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான். இந்த கதை 2016 எழுதப்படுகின்றது, இந்த படமாக வருகின்றது. இந்த படத்தினுடைய வரிகளை பாரதி என்றோ எழுதிவிட்டான். அந்த பாரதியினுடைய வரிகளைத்தான் நான் இன்று புதிதாக மாற்றுகின்றேன் என்று கவிஞர் யுகபாரதி அவர்கள் மிக அழகாக இந்த பாடலில் சொல்லுகின்றார். தேவதை நீதான் என வாயாரப் போற்றுவேன், கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா வெட்கம் நெட்டித்தள்ளம்மா, வெட்டித்தள்ளம்மா அல்லது நெட்டித்தள்ளம்மா, கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை, உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சம் துள்ளித்தான் எங்கெங்கும் செல்லுமே என்று இந்த வரிகள் எங்கிருந்து பிறந்தது? பாரதியினுடைய கவிதைக்குள் இருந்து இந்த வரிகள் பிறந்திருக்கின்றது என்பதை யுகபாரதி அவர்கள் மிக அழகாக சொல்கிறார். ஆடித் திரிதல் கண்டால் உன்னைப்போல் உன்னை போய் ஆவி தழுவுதடி, நீ ஆடித் திரியும் பொழுது நீ உன்னை கண்முன்னே காணும் பொழுது என் நெஞ்சம் எவ்வாறு உன்னை தழுவுது, உன்னை தழுவி என்னை இல்லாது இருக்கச் செய்கின்றது, உன்னை தழுவுதடி. இங்கு நான் இருக்கின்றேன் ஆனால் நான் இங்கு இல்லாது உன்னிடம் வருகின்றேன், என்னை இங்கு இல்லாது இருக்கச் செய்கின்றது உன்னுடைய அழகு, உன்னை கண்டால் ஆவி தழுவுதடி, மெய்யுணர்ந்து புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி என்று இவ்வாறு பாரதியார் பாடிய ஒரு பாடலை, பாரதியினுடைய அழகு கண்ணம்மா பாடலை யுகபாரதி அவர்கள் மிக அழகாக இந்த கவிதைக்குள் வடித்திருக்கின்றார். இனி வாருங்கள் அந்த பாடலினுடைய அழகை, அது திரையிடப்பட்டிருக்கின்ற படமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த அழகு காட்சியை நாங்கள் பார்த்து ரசிக்கலாம், கேட்டும் ரசிக்கலாம் என்றும் உங்களுடன் அன்பு மணிவண்ணன். நன்றி.